ஹலோ கைஸ் கைஸ் இந்த வீடியோவில் மூணு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்லாட் ரிவ்யூ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, செகண்ட் ஸ்லாட்டில் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் பார்த்துடலாம். பார்த்துட்டு அண்ட் அது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்லாட்டோட ரிவ்யூ பார்த்துட்டு, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்லாட்லேயும் செகண்ட் ஸ்லாட்லேயும் ஓவரால் எப்படி கேட்டிருக்காங்க, ஓவரால் குட் அட்டெம்ப்ட் என்ன, அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் வேகன்சிஸ் எப்படி இருக்குது அண்ட் கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது. இந்த மூணையும் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்றைக்கு பொங்கலுக்கான ஆஃபர் போயிட்டுருக்கு. 599 வீடியோ கோர்ஸ், மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ்க்கான ஆஃபர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கேஆர்லாஜிக்ஸ் நம்ம கேஆர்லாஜிக்ஸ் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாம், செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் ஸ்லாட்டை லைவ் ரிவ்யூ கண்டக்ட் பண்ணோம். அந்த லைவ் ரிவ்யூ கண்டக்ட் பண்ணப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது சொன்னாங்க. ஆனால் அதில் மோஸ்ட்லி சொன்னவங்க எல்லாருமே அந்த 75 to 85 ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 85 மேலேயும் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் எது கட் ஆஃப் கரெக்டாக இருக்க முடியும் அண்ட் எது பாசிபிளி வந்து இதுக்குள்ளே வந்தால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனால் உண்மையில சொல்கிறேன், எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற கட் ஆஃப்க்கு கொஞ்சம் தான் முன்ன பின்னா ஆகுமே தவிர்த்து ஐபிபிஎஸ் மாதிரி பயங்கர ரேஞ்ச் பயங்கரமான டிஃப்ரென்ஸ்லாம் கண்டிப்பாக வராது தங்கங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில்லிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நார்மலாக ஃபில்லிம்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் 5 வருஷமாக அந்த 60 ரேஞ்சிலே தான் மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. க்வெஸ்சன் ஈஸியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்மளே சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் ஈஸியாக இருக்குது, பட் கரெக்டாக நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே கரெக்டாக இருந்துச்சு இந்த டைம். பட் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க இல்லை க்வெஸ்சன் ஈஸியாக இருந்துச்சு கட் ஆஃப் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எஸ்பிஐக்கு அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிட்டே தான் வர்றாங்க. ஸோ அதனால் நம்மளால் கொஞ்சம் கணிக்கலாம். நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கண்டிப்பாக வராது. ஸோ ஃபால்ஸ் ஹோப் யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது மக்களே. அதனால் நான் இருக்கிறத உள்ளதை அப்படியே சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்மளை கம்யூனிட்டி போல்லையும் வந்து நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ரிவ்யூவும் நம்ம போடலாம். ஸோ ஒவ்வொன்றும் நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்லாட் 2க்கான ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸ்லாட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா சிஏ, ஏன் இப்படி இந்த சிஏ பண்ணுறாங்கன்னே தெரியல. லாஸ்ட் 3 மந்த்ஸாவது ஒரு மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்லாட்லேயும் வந்து ஜூனில் செப்டம்பரில் அதிலெல்லாம் கேட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அடுத்தது இங்கிலீஷ் தங்கங்களா, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இங்கிலீஷ்க்கு இனிமேவாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்றைக்கி கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு தம்பி நான் நல்லா தெரிஞ்ச தம்பி தான், இனிமேவாவது இங்கிலீஷ் நான் நல்லா படிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இங்கிலீஷ் தான் எல்லாத்துலேயுமே ஸ்கோரிங் பாட்டாக இருக்குது. இந்த வருஷத்தை எல்லா எக்ஸாமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்று வச்சு செஞ்சுருந்தாலும் இங்கிலீஷ் ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரியாவது இருந்திருக்கு. கண்டிப்பாக எஸ்பிஐபிஓவில் நம்மளால் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதை தவிர்த்து மத்த என்னென்ன இது வரைக்கும் எக்ஸாம் வந்திருக்கோ எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் வந்து அப்ரோச்சபிளாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் வந்து என்னென்ன கேட்டிருந்துருக்காங்கன்னா சிங்கிள் ஃபில்லர்ஸ் வித் டபுள் வேர்ட்ஸ், கூட ரெண்டு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம ஃபில்லர் சிங்கிள் ஃபில்லர் இருக்கும் அது, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்துருக்காங்க, அடுத்து வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் சென்டென்ஸ்குள்ளேயே ரீஅரேஞ்ச் பண்ணுறது அது கேட்டிருந்துருக்காங்க, ஆர்சி 2 எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருந்துருக்காங்க, வேர்ட் யூசேஜ் இடியம்ஸ் வச்சு கேட்டிருந்துருக்காங்க, கிளாஸ் டெஸ்ட் கேட்டிருந்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ட் இங்கிலீஷ் வந்து மாட்ரேட் தான், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் கேட்டிருந்துருக்காங்க, அப்ரோச்சபிளாக தான் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்டி ஈஸிலாம் கிடையாது, மாட்ரேட் டிஃபிகல்ட் தான் ஆப்டி. அதில் வந்து டிஏஏ 3 கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் லாஸ் பேஸ்டு டிஏ 1 கேட்டிருந்துருக்காங்க அதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் கேட்டிருந்துருக்காங்க, அப்ராக்சிமேஷன் க்வெஷ்சன்ஸ் இருந்திருக்கு ஒரு 5 கிட்ட இருந்திருக்கு. குவாட்ரேட்டிக் இருந்திருக்கு, குவாட்ரேட்டிக் க்வெஷ்சன்ஸ் குவாட்ரேட்டிக். அடுத்தது குவான்டிட்டி பேஸ்டு க்வெஷ்சன், குவான்டிட்டி பேஸ்டு க்வெஷ்சன்ஸ் இருந்திருக்கு. மித்த எல்லாமே அப்ளிகேஷன் பேஸ்டு கேட்டிருந்துருக்காங்க. ஆப்டி வந்து ஈஸி அப்படிலாம் கிடையாது, மாட்ரேட்டு டிஃபிகல்ட் தான். அடுத்தது ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 பசில் வந்து 4-5 கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி, டேட்டா சஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 3 questions கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் மிஸ்லேனியஸ் வந்து ஒரு 3 questions கேட்டிருந்துருக்காங்க. கோடட் டிரெக்ஷன்ஸ், கோடட் டிரெக்ஷன்ஸ் கேட்டிருந்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி, கோடட் இன்இக்வாலிட்டி கேட்டிருந்துருக்காங்க. கோடட் பிளட் ரிலேஷன் கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் இன்புட் அவுட்புட்,
இன்புட் அவுட்புட். அண்ட் அது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இது கிரிட்டிக்கல் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நான் 10 கிட்டே கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க ஒருத்தர். ஒரு சிலர் வந்து நிறையா கேட்டிருந்தாங்க, 10 என்னான்னு தெரில, நிறையா கேட்டிருந்தாங்க ஆனான்னு சொன்னாங்க. பட் இதுலேயும் கிரிட்டிக்கல் ரீசனிங் கேட்டிருந்துருக்காங்க. இது கொஞ்சம் அப்ரோச்சபிளாக இருந்த மாதிரி இவர் சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு பேர். பட் ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து தான் கிரிட்டிக்கல் ரீசனிங். எனக்கு அது ஈஸியாக தெரிஞ்சுது, நான் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தேன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு அது தெரியாது. எதுக்கு இப்போ பின்னாடி போகிறேன்னா, இது ரெக்கார்டட் இல்லையா, அதனால் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது எனக்கு திடீர்னு சந்தேகம் வந்துடும், தானே போல பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. அதனால நான் போய் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு அண்ட் செகண்ட் ஷிஃப்ட்டுக்காக எவ்வளோ எவ்வளோ நம்ம மக்கள் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்டெம்ப்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி போலில் ஸ்லாட் 1 அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி இந்த 71 ஸ்லாட் 1 ஸ்லாட் 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 71-80 ரேஞ்சில் நிறையா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பிளேஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ் வந்து 81-90 ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் வந்து 91-100 அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க. 100-110 வேறு போட்டிருக்காங்க மக்கள், சரி எதுக்கு அது பார்த்துக்கலாம் அப்புறம். இதேதான் ஸ்லாட் 2 ஸ்லாட் 2 பார்த்தீங்க அப்படின்னா இதே ரேஞ்ச் தான். ஃபஸ்ட்டு 71-80 ஃபஸ்ட் பிளேஸு, 81-90 ஃபஸ்ட் செகண்ட் பிளேஸு, தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 91-100. ஓகே, ஸோ இப்போது வேக்கன்சிஸ் எப்படி இருக்கும், ஒரு போன வருஷத்துக்கான வேக்கன்சிஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் எவ்வளோ அதை பொறுத்து கட் ஆஃபும் நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்போ போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2021 இல்லையா, 2020க்கான கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92.75 ஜென்ரலுக்கு இருந்திருக்கு. அண்ட் இதே இது பார்த்தீங்க அப்படின்னா 2021 பார்த்தீங்க அப்படின்னா 90.50 இருந்திருக்கு. இந்த 90.50 இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 400+ ஆனால் வேகன்சிஸ் இருந்திருக்கு. ஆனால் இந்த 2022 இப்போ நம்மளுக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 355 அப்படின்னு, ஒரே ஒரு செகண்ட் பார்த்துக்கிறேன், 355 வேகன்சிஸ். அப்போது இந்த 90 ரேஞ்சில் கண்டிப்பாக இவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் இந்த வேகன்சிஸும் கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் குவாலிஃபை ஆனவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர். ஸோ ப்ரெடிக்ஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவரால் கட் ஆஃப் வந்து 93+ or -2 இருக்க நல்லா வாய்ப்பு இருக்குது. 93+ or -2 இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதில் சரி, இப்போ குட் அட்டம் நான் எவ்வளோ போட்டிருந்தா படிக்கலாம்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 95 ரொம்ப 95 நம்மளால் சொல்லவும் முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த நார்மலைசேஷனில் திடீர்னு 8, 9, 10 வாங்கினவங்க கூட இருக்காங்க, அதிகமாக வாங்கினவங்க கூட இருக்காங்க. ஸோ நம்மளால் அது சொல்லவே முடியாது. இப்போ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் 100% அக்யூரஸியோட மெயின்டைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நார்மலைசேஷன் நல்லாவே வரும். ஸோ இதனால் இது நம்மளால் வந்து குட் அட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அக்யூரஸி மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் 75+ தான் போட்டிருக்கேன், ஆனால் அக்யூரஸி 100% மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 93+ or -2 பிகாஸ் லாஸ்ட் இயர் வேகன்சிஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேகன்சிஸ் அந்த கட் ஆஃப் வச்சு நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க கலே, பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்டு. கண்டிப்பாக இன்றைக்கி பொங்கல் தான் இருந்திருக்கு. இப்படி ஒரு பொங்கலை யாரும் செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு வாரத்தை இடத்தை பார்த்துட்டு மக்களே, டாடா பை, சி யூ கைஸ் தான் இன்னைக்கான கட்டம்.